ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 8. எடுத்துக்காட்டு 8.25. ஏ கேம் ஆஃப் சான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பின்னிங் அண்ட் ஆரோ விச் இஸ் ஈக்குவலி லைக்லி டு கம் டு ரெஸ்ட் பாயிண்டிங் டு ஒன் ஆஃப் தி நம்பர்ஸ் 1, 2, 3 எக்ஸட்ரா 12. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பாயிண்ட் டு 7, ஏ ப்ரைம் நம்பர், ஏ காம்போசிட் நம்பர். தமிழ் மீடியத்துக்கு படத்தில் காட்டியுள்ள அம்புக்குறி சுழற்றும் விளையாட்டில் 1, 2, 3 எக்ஸட்ரா 12 என்ற எண்கள் சமவாய்ப்பு முறையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்புக்குறியானது 7 பகாயன் பகுயன் ஆகியவற்றில் நிற்பதற்கான நிகழ்தகவுகளை கண்டறிக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் வந்து என்னது, 1-12 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது ஒரு விளையாட்டு தானே, அதாவது நம்ம அந்த சுழலட்டையை நம்ம அப்படி சுற்றி விட்டோம்னா அந்த அம்புக்குறி வந்து எதில் நிற்குதுன்னு பார்ப்போம்ல, அந்த விளையாட்டு தான் அதுதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சொன்னால், எதில் வந்து நிற்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 7 வந்து பாயிண்டிங், அதாவது அந்த சுழலட்டையை நம்ம சுழற்றி விட்டோம்னா எதில் வந்து பாயிண்ட் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், 7 ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. 7 வந்து பாயிண்ட்டு ரெஸ்ட் ஆகணும். அடுத்தது ரெண்டாவது ஏ ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பர்னால் என்னது, பகாயன் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அடுத்தது காம்போசிட் நம்பர் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து 1-12 வரைக்கும் நம்ம இதை கணக்கை படித்து பார்த்துருமா. இது என்ன கணக்குன்னா நம்பர்ஸ் கணக்கு. நம்பர்ஸ் கணக்காக இருந்துன்னு சொன்னால் அதெல்லாம் செட்டில் எழுதலாம். அப்போ எஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் தானே எழுதணும். இப்போ எஸ் ஈக்குவல் எதுலேருந்து நம்பர்ஸு 1-12 வரைக்குமே, அப்போ வரிசை எக்ஸட்ரா போட்டு எழுதாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் நம்பரை எழுதிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் எழுதியாச்சு. அப்போ என்எஃப்எஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளவு, 12 நம்பர்ஸ் இருக்குல்ல, ரைட்டு 12 எழுதியாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் 7 வந்து அந்த ஆரோ மார்க் வந்து ரெஸ்ட் ஆகணும். அப்போ எப்படி எழுதுகிறோம்னா, லெட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங்னு எழுதாமல் ரெஸ்டிங், அதாவது கொஸ்டினில் வந்து ரெஸ்டிங்னு இருக்கா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலேயே இருக்கும் பாருங்கள், கம் டு ரெஸ்ட்டுன்னு. ஸோ அதனால் கெட்டிங்னு எழுதாமல் ரெஸ்டிங்னு எழுதிட்டேன். ரெஸ்டிங்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறதுன்னு அர்த்தம் அந்த ஆரம்பமாக இருக்குது. இப்போ லெட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ரெஸ்டிங் இன் 7 வந்து நிற்கணும். ஏ என்பது அம்புக்குரியன் 7 நிற்கும் நிகழ்ச்சி எண்க. அப்படி அந்த சுழலட்டை நம்ம சுழட்டி விட்டோம்னா அந்த ஆறாம் மார்க் எதில் வந்து நிற்கணும், 7 வந்து நிற்கணும். ஸோ அப்போ இங்கே 7 வந்து ஒரு தடவை தானே இருக்குது. அப்போது எஸ் செட் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம்ல, அப்போ ஏயும் என்ன பண்ணலாம்னா செட் ப்ராக்கெட்டில் எழுதலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 7 வந்து நிற்கணும். அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு, 1 தானே இருக்குது. அடுத்தது ஃபார்முலா, பி ஆஃப் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு, 1 பை என் ஆஃப் எஸ் எவ்வளவு, 12. இதை வந்து அவ்வளோதான், சுருக்க முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது செகண்ட் நம்பர் என்னது, ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருந்தாங்களா, இங்கே என்ன அர்த்தம் தமிழ் மீடியத்துக்கு, பகாயன் ப்ரைம் நம்பர் பகாயன். அப்போ இதில் எது இது ப்ரைம் நம்பர்னா 2, 3, 5, 7, 11 இதுதான் பகாயன். பகாயன் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடும் எண் பகாயன்னு சொல்லுவோம். ப்ரைம் நம்பர் அதாவது ப்ரைம் நம்பருங்கிறது என்னென்னா ஒன் டேபிள்ஸில் வரணும். அப்புறம் அதே டேபிள் இட் செல்ஃபு எந்த நம்பர் சொல்கிறோமோ அதே டேபிளில் வர்றது தான் என்னது, ப்ரைம் நம்பர் பகாயன். வேறு எந்த டேபிளாவது அந்த நம்பர் வந்துச்சுன்னு சொன்னால் அது பகாயன் கிடையாது, காம்போசிட் நம்பராக போயிடும். இப்போது செகண்ட் சப்டிவிஷன், லெட் பிபி தி ஈவெண்ட் ஆஃப் ரெஸ்டிங் இன் ஏ ப்ரைம் நம்பர். ஆரோ மார்க் வந்து எதில் வந்து நிற்கணும், ப்ரைம் நம்பரில் வந்து நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. பி என்பது அம்புக்குறி பகாயனில் நிற்கும் நிகழ்ச்சி எண்க. இப்போ எது எது பகாயன் சொல்லியிருக்கேன், பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7, 11 இவ்வளோ தான். 12 உள்ள பகாயன் தான் நிறையா இருக்குது. பகாயன் நம்ம எஸ் வந்து 1-12 தானே இருக்குது, இதுக்குள்ளே உள்ள பகாயன் தான் நம்ம ப்ரைம் நம்பர் தான் சொல்லணும். இப்போ இதுதான் ப்ரைம் நம்பர். அப்போ என் ஆஃப் பி எவ்வளவு வருது, 5 வருதா, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. அடுத்தது ஃபார்முலா, பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் பி எவ்வளவு, 5 பை 12, என் ஆஃப் எஸ் வந்து 12. ஸோ இதை சுருக்க முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே விட்டுறலாம். அடுத்தது
தேர்டு சப்டிவிஷன் என்ன, பகுஎண், காம்போசிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்களே, இப்போ ஆறாம் மார்க் வந்து எதில் வந்து நிற்கணும், காம்போசிட் நம்பர் பகுஎண்ணில் வந்து நிற்கணும். இப்போ லேட் தேர்ட் சப்டிவிஷன் எழுதிக்கிறோம், லேட் சிபி தி ஈவெண்ட் ஆஃப் ரெஸ்டிங் இன் எ காம்போசிட் நம்பர், சி என்பது அம்புக்குறி பகு எண்ணில் நிற்கும் நிகழ்ச்சி எண்க. இப்போ நம்ம ஏற்கனவே பகா எண் பிரைம் நம்பர் எதுன்னு பாருங்கள், அது போக மீதி இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கும், பகு எண்ணாக வரும், காம்போசிட் நம்பராக வரும். அதில் வந்து ஒன்று வரும், ஆனால் அந்த ஒன்று வந்து இந்த பகு எண்ணில் வராது, பிரைம் நம்பர்லேயும் வராது, காம்போசிட் நம்பர்லேயும் வராது, அது வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர், சிறப்பு எண். ஸோ அப்போ இந்த ஒன்றை வந்து நீங்கள் எதில் எழுதக்கூடாது, காம்போசிட் நம்பரில் எழுதக்கூடாது, அது எதுலேயுமே எழுதக்கூடாது, பிரைம் நம்பர்லையும் எழுதக்கூடாது, காம்போசிட் நம்பர்லையும் எழுதக்கூடாது, பகாயன் பகுஎன் ரெண்டுலேயுமே வராது ஒன்று. அதை விட்டுட்டு பாக்கி இருக்கிறது எது, பகாயனில் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று எழுதிட்டோமா, அப்போ பாக்கி இருக்கிறது என்னது, சி ஈக்குவல்ட்டு இதில் வந்து ஒன்று சொல்ல ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டேன், ரெண்டு மூணை விட்டுட்டு அப்போ என்ன வரும், நாலு அஞ்சு எழுதியாச்சு பகாயன் பிரைம் நம்பரில், அப்போ என்ன வரும், ஆறு ஏழு இருக்குது, அப்போ எட்டு இல்லை, ஒன்பது பத்து பதினொன்று பிரைம் நம்பரில் பகாயனில் இருக்குது, அப்போ பன்னெண்டு. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது, பகு எண் காம்போசிட் நம்பர். அப்போ என் ஆஃப் சி ஈக்குவல்ட்டு எவ்வளோ வருது, ஆறு வருதா. அடுத்தது ஃபார்முலா, பி ஆஃப் சி ஈக்குவல் என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி எவ்வளவு, ஆறு பை என் ஆஃப் எஸ் பன்னெண்டு. இப்போ மேலேயே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆறால் அடிக்கலாம், ஓர் ஆர் ஆறு ரெண்டார் பன்னெண்டு. இப்போ ஆன்சர் என்ன வருது, ஒன்று பை ரெண்டு. ஸோ இவ்வளோ ஆன்சர், தேங்க்யூ.